பொள்ளாச்சி அடுத்த அம்பராம்பாளையத்தில் கழிவுநீர் தேங்குவது தொடர்பாக இரு வீட்டாரிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பில் முடிந்தது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பூபதி வழங்க கேட்கலாம். பூபதி வணக்கம், விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். அதாவது பொள்ளாச்சி அடுத்துள்ள அம்பராம்பாளையம் பகுதியில் நித்திய பிரியா என்பவர் கடந்த 6 மாதத்திற்கு முன்பாக அப்பகுதியில் வீடு ஒன்று வாங்கியுள்ளார். அவர் வீட்டின் அருகில் வசிக்கும் பாபா என்பவர் அவரது வீட்டின் முன்புள்ள கால்வாயில் கழிவுநீர் தேங்கி இருப்பதாக கூறி நித்திய பிரியா வீட்டு கழிவு நீரை அடைத்துள்ளதாக தெரிகிறது. இதனையடுத்து நித்திய பிரியா காவல் நிலையம் மற்றும் பொள்ளாச்சி சாராட்சியர் அதிகாரிகளிடம் மனு ஒன்றை அளித்துள்ளார். காவல்துறையினர் அனுமதியோடு அப்பகுதிக்கு வந்த ஊராட்சி மன்ற அதிகாரிகள் அந்த பாபா அடைத்துள்ள குழாயை நீக்கியுள்ளனர். இதனால் நித்திய பிரியா மீண்டும் பாபா வந்து அந்த கழிவுநீர் குழாயை அடைத்துள்ளார். இதனையடுத்து நித்திய பிரியா கிராம சபை கூட்டத்தில் புகார் அளித்தனர். இதன் அடிப்படையில் நேற்று ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர் சுகாதாரத்துறை அதிகாரிகள் குழாயை நீக்கினர். அங்கு வந்த அப்பகுதிக்கு வந்த பாபா என்பவர் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பொதுமக்கள் மத்தியில் அப்பகுதியில் தகாத வார்த்தைகளை பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து அவர்களை தாக்கி கைகலப்பில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் ஆனைமலை காவல்துறையினர் இருதரப்பினையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.